هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم நான் கிறிஸ்தவ மதத்திலிருந்து பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன். 3 வருடங்கள் ஆகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு 3 வருடங்கள் ஆகிறது. ஆனால் கிறிஸ்தவத்தை விட்டு விலகி பல வருடங்களாகிவிட்டது. நான் கிறிஸ்தவனாகவே இருந்து கொண்டு கிறிஸ்தவத்தை விட்டு விலகியிருந்தேன். என்னுடைய பாரம்பரிய குடும்பம், பாரம்பரிய அமைப்பு எதுவென்றால் புரோட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ அமைப்பு. கிறிஸ்தவ அமைப்புகள் ஏராளமாக உள்ளன. ஒன்று கத்தோலிக்க பிரிவு, ஒன்று புரோட்டஸ்டன்ட் பிரிவு, ஒன்று இது பூர்வீக பிரிவுகள். மீதியெல்லாம் நேற்று பெய்த மழையில், முந்தா நேற்று பெய்த மழையில் நேற்று முளைத்த காளான்கள் போல உருவானவை மற்ற கிளைகள் எல்லாம். இந்த புரோட்டஸ்டன்ட் பிரிவில் இருந்தபோது அப்படியே ஒருவேளை நான் புரோட்டஸ்டன்ட் பிரிவிலே இருந்திருந்தேன் என்றால் கூட கிறிஸ்தவத்தின் மீது அவ்வளோ வெறுப்புணர்ச்சி எனக்கு ஏற்பட்டு இருக்காது. ஏனென்றால் அங்கே அமைதியான ஆராதனை நடக்கும், அமைதியான முறையில் இருக்கும் எல்லா விஷயங்களும். மற்றபடி கொள்ளையடிப்பது கிடையாது, மற்றபடி அசிங்கமான காரியங்களுக்கெல்லாம் அங்கே இடமில்லை. அவரவர்கள் வருவார்கள், ஓய்வு நாளைக்கு வருவார்கள், சண்டே அந்த ஆராதனையில் கலந்து கொள்வார்கள். ஆராதனையை விட்டு முடித்து விட்டு குடும்பத்தோடு வீட்டுக்கு போய்விட்டு அந்த நாளை முடித்து விடுவார்கள். அப்படியே ஒருவேளை என் வாழ்க்கையை சென்றிருந்தால் கூட நான் ஒருவேளை இஸ்லாம் மார்க்கத்திற்கு வந்திருப்பேனா என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்கிறபடியினால் அவன் என்னை ஒரு மோசமான அமைப்பிற்கு அனுப்பினான். அது பெந்தகோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பெந்தகோஸ்தே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்னவென்றால், அவர்கள் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு சிமெண்ட் ரோடு போட்டு விட்டார்கள். அந்த பெந்தகோஸ்தே என்ற அமைப்பிலே போய்விட்டாலே போதும், அந்த சிமெண்ட் ரோடிலே போய் சேர்ந்து விடலாம் அந்த பரலோகத்திற்கு. அப்படிப்பட்ட அமைப்பினர் அவர்கள். அவர்கள்தான் அந்த முந்தநேற்று பெய்த மழையில் நேற்று முளைத்த காளான்கள். என்னுடைய பூர்வீகம் சிலான் என்ற நாட்டிலிருந்து சிபிஎம் ஆக உருவாகி, சிலான் பெண்டிகாஸ்டல் மிஷன் அப்படி என்று உருவாகி, இன்று பெந்தேகோஸ்தே என்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அதே இவர்களுக்கு புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அழைப்பு பணி செய்வதில்லை. யாரும் அவர்கள் அழைப்பு பணி போய் நின்று ரோட்டில் நின்று டாக்ஸ் கொடுத்து கொண்டு வாங்கள் பரலோகத்திற்கு நாங்கள் அழைத்து செல்கிறோம் உங்களை என்று ஒருபோதும் அவர்கள் அழைத்ததில்லை. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல கத்தோலிக்க அமைப்பினரும் போய் வீதிகளில் நின்று வாருங்கள் நாங்கள் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து சொல்கிறோம் என்று அவர்களும் அழைப்பதில்லை. இந்த தயாத்தக்கா என்று குதித்து கொண்டிருக்கின்ற ஒரே அமைப்பு இந்த பெந்தகோஸ்தே அமைப்பு தான். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் சொர்க்கத்திற்கு அவர்கள் ஆட்களை சேர்க்கவில்லை, பாதியார்கள் தங்கள் சோத்து காட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. எனக்கு தெரிந்த ஒரு பையன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். முதல்ல ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தேன், அப்புறமா ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். இப்ப பாஸ்டர் ஆயிட்டு டாபர் மேனை கையில பிடிச்சின்னு போறான். எனக்கு பெஜாரா இருக்குது. என்னடா இது, நம்ம இருக்க டாபர் மேனை பிடிச்சின்னு போறான். நான் பெர்முடாஸ் போட்டுட்டு சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கிட்டு போனேன்னா ஐயா மேல இருந்தான் பார்க்கணும், கீழே ஒரு வாட்ச்மேன் வருவார், யார பார்க்கணும்னு வரு, ஐயா ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு வழி ஏற்றினா பாவன், என்னை போய் இப்போ போய் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்பேன் நான். என்னப்பா என்னை கூப்பிட்டு வாங்க சார் ஒரு டிக்கெட் குறையுதுன்னா இன்னும் அவரை பார்க்கணுன்னா இப்படி தடுக்கிறியப்பா. இதற்கு காரணம் என்னவென்றால், பிழைப்புக்காக உருவாகிய சபைகள் அது. தசம பாகம் என்பது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 3 வருடத்திற்கு ஒரு முறை தான் செலுத்த வேண்டும் என்ற காலமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் தவறாக போதித்து மாதம் மாதம் தசம பாகம் செலுத்துகின்ற அளவிற்கு
மக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு அவளை மிரட்டி கொண்டு பணம் பறித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த பெந்தகோஸ்தே அமைப்பில் போய்விட்ட பிறகுதான் கிறிஸ்தவத்தின் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டது எனக்கு. கிறிஸ்தவம் உண்மையான மார்க்கமா? இதில் இப்படி ஒரு அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் அந்த ஆலயங்களில், ஆண்கள் அவ்வளவாக வரமாட்டார்கள். ஆண்கள் எதற்காக அவ்வளவாக அந்த ஆலயங்களுக்கு வரமாட்டார்கள் என்றால், தங்களுடைய மனைவிமார்கள் பர்சுத்தாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பேரிலே எகிரி 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 குதிப்பார்கள். இதை ஒரு கணவரால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் வெட்கமாக இருக்கிறது. பெண்கள் தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய நிலைமையை உணராமல் பர்சுத்த ஆவி என்ற பெயரிலே வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி எகிரி குதித்து கொண்டு மிகவும் அட்டகாசம் செய்வார்கள் இந்த பெந்தகோஸ்தே திருச்சபைகளில். அதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் தன்னுடைய பர்சுத்தாவிலே நிறைந்து நிறைந்து ஆண்கள் பக்கம் கூட வந்து விடுவார்கள் சில நேரங்களில். இதையெல்லாம் அந்த பாஸ்டர்கள் ஒன்றும் சொல்லுவதில்லை. ஆனால் பெரும்பாலான ஆண்கள், பெந்தகோஸ்தே பிரிவை சேர்ந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக அந்த பெந்தகோஸ்தேயுடைய சபையினுடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்காமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனைவியினுடைய வற்புறுத்தலின் பேரில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மை. எனக்கும் அப்படிதான், நானும் போனேன் என்றால் மிகவும் வெட்கமாக இருக்கும். அவர்கள் அந்த பெண்கள், பெந்தகோஸ்தே பெண்கள் புருஷர்களை மதிக்கிறார்களா என்று கூட தெரியாது. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடம் என்ன? புருஷன் எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்லை, பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீ இயேசுவினுடைய கரங்களை பற்றிக்கொள். இயேசுனுடைய கரங்களை பற்றி கொண்டு விட்டால் உனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்ற ஒரு தவறான போதனைகள். அது மட்டுமல்லாமல், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சகோதரி உங்கள் மேலே பர்சுத்தாவினுடைய வல்லமை இருக்கிறது, அந்நிய பாஷையினுடைய வரம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை புகழ் உச்சியிலே ஏற்றி தன்னுடைய நிலைமையை தடுமாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பெண்கள், அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பர்சுத்த ஆவி என் மீது இருக்கிறது, அந்நிய பாஷையில் நான் பேசுகின்றேன், என் மீது பர்சுத்த ஆவினுடைய வரங்கள் இருக்கிறது என்று போதகர் சொல்கிறார் என்று தன் கணவனை கூட மதிப்பதில்லை. இது உண்மை. இப்படியாக கிறிஸ்தவத்தை ஆய்ந்து அறிந்து ஆலோசனை செய்து பார்ப்பதற்கு இந்த பெந்தகோஸ்தே திருச்சபை உதாரணமாக இருக்கிறது. இந்த இப்போது கூட அந்த சுகமளிக்கிற கூட்டங்கள் என்று வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அநியாய அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே யாருமே சுகம் காண்பதில்லை. இதை அரசாங்கமும் ஏன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறது என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு இந்த பாஸ்டர்களை கொண்டு போய் அங்கே வைத்து விட்டால், நீ எதற்கு ஆபரேஷன் தேட்டரவில்லை, தேவையில்லை, பெட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இதை ஏன் அந்த அரசாங்கம் சிந்திக்க மாட்டேங்கிறது? இந்த போதகர்கள் தான் அதை மறைமுகமாக செய்யவில்லையே, வெட்ட வெளிச்சம் போட்டு கூட்டத்திலே தானே அற்புதங்கள் நடக்கிறது, கேன்சர் கட்டி கத்தியின்றி ரத்தமின்றி சுகமாகிறது, கர்ப்பப்பையினுடைய வேதனை சுகமாகிறது, ஹார்ட் ஆபரேஷன், ஹார்ட் நின்று இருக்கின்ற வேலையிலே இயேசு சுகமளித்தார் என்று இவர்கள் வெளிப்படையாக தானே பிரசங்கித்துக் கொண்டு வெளிப்படையாக தானே விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? எதற்கு அந்த மெடிக்கல் கல்லூரி, எதற்கு அந்த கட் ஆஃப் மார்க், எதற்கு நுழைவு தேர்வு? டாக்டர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வெறும் பாஸ்டர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஆஸ்பத்திரி நடத்தலாமே? இது என்ன ஒரு அநியாயமான காரியங்கள்! உண்மையாகவே அவர்கள் சுகம் பெறுகிறார்களா என்றால், என்னுடைய 50 வருட கால வாழ்க்கையில் நான் சென்று பார்த்திருக்கின்றேன். அப்படியே பிசாசுகள்லாம் கீழே விடணும், பிசாசுகள்லாம் கீழே விடணும்னு ஜெயிப்பாங்க. ஆனால் நானும் பிசாசாக தான் இருந்தேன். அப்போ நான் உழவே இல்லை, நின்றுதான் இருந்தேன் ஸ்ட்ராங்கா. என்னடா நான் உழலையே, நான் பிசாசு தானடாப்பா, ஏண்டா என்ன உழ வைக்கலையவன் அப்படின்னு நான் நினைச்சு கொண்ட காரணங்கள் இருக்கிறது. எனக்கு தெரிந்து என் வீட்டிலே அருகில் இருக்கிறவர்கள் 4 மனநிலை கூண்டிய பிள்ளைகள். அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த சுகமளிக்கின்ற கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தான் இருக்கிறார்கள். ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
குரானிலே வசனம் இருக்கிறது, ஷைத்தான் அவருடைய செயல்களை அழகாக்கி காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று. அவருடைய செயல்கள் அழகாக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அலங்கார மேடையிலேயா சுகம் கொடுத்தார், நடந்து சென்றார், சுவிசேஷம் செய்தார், போதனையை போதித்தார், சாலையோரங்களில் இருந்த கூணர்கள் குருடர்கள் சப்பானிகளை சுகமடித்துக் கொண்டு சென்று கொண்டே இருந்தார். இவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நடந்து அங்கே இருக்கிற பிச்சைக்காரர்களை சுகம் கொடுக்க வேண்டியதானே? என்ன அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றாய் நீ? அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் நாங்கள் தான் பரலோகத்திற்கு போவோம், எங்களுடைய பரலோகத்துடைய சாவி எங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று ஒருவர் அப்படியே பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார். பரலோகத்திற்கு உண்டான சாவி எங்களிடத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டுங்கள் என்று டூப்ளிகேட் சாவி அடித்துக் கொண்டு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் வீடுகளிலே கல்யாணத்திற்கு வாழை இலை மீந்து விட்டால் அதை பற்றி கவலை இல்லை, நாம் தான் குப்பையில கொண்டு விடுவோம், அட மீந்து போச்சு பழுத்து போச்சு எல்லாம் குப்பையில கொட்டுன்ட்டு. அடுத்த வாரம் கோயில் எடுத்து இது ஆசீர்வாதத்தின் இலை, இதில் சாப்பிடுங்கள், உங்களுக்கு புஷ்டியும் பசுமையும் இருக்கும் என்று சொல்லி அதை அதிகபட்ச விலைக்கு விற்று விடுகிறார்கள் பாஸ்டர்கள். அவங்க அவர் வீட்டில் எது மீந்து போனாலும் கவலை இல்லை. அநியாயம், அநியாயம். இப்படி சுகம் அளிக்கிற கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர் அவர் கடவுளுக்கே கட்டளை இடுவார். ஓ சீர்வதியும், ஓ சீர்வதியும் இன்றைக்கு இறங்கும், இறங்கும் இந்த பெண் மீது இறங்கும். ஓ சீர்வதியும், ஓ சீர்வதியும் உங்களுக்கு கட்டுகளை தகர் தெரியும். ஆனால் அவங்க அப்பா போய் ஆஸ்பத்திரியில் செத்து போய் கண்டார். ஏன் அவங்க அப்பாவுக்கு பெரிய தீர்க்கதரிசி, ஆசியாவிலேயே மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவர். அவருக்கு எந்த தீர்க்கதரிசனமும் சொல்லவே இல்லை. என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவார்? டியூப்லைட்டின் கீழே இருக்கிற மேரி, உன் கணவனுக்கு வேலை இல்லையா? மூணாவது டியூப்லைட் கீழே இருக்கிற வசந்தி, உனக்கு கர்ப்பப்பையில் வேதனையா? இதெல்லாம் சொன்ன சொல்லின்னு தான் போலாம். அவரு போயிட்டு அவருடைய அவர் அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனுடைய சடலத்தை பார்ப்பதற்கு எல்லாம் அந்த இது போட்டு போயிடும், மூக்கில் துணி கட்டின்னு தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க எல்லாரும். அப்பொழுது விடுவாய மக்களே, உங்களுக்கு தெரியவில்லை, அவர் இன்றைக்கும் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், சுகம் அடிக்கின்ற கூட்டத்தை. அது மட்டுமல்லாமல் தன் மனைவியை வரவைத்து விட்டார், தன் தாயாரை வரவைத்து விட்டார். தீமத்தியு 2 அதிகாரம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் அடக்கம் உள்ளவளாய் இருக்க வேண்டும், உபதேசம் பண்ணுகிறதற்கும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கும் அவளுக்கு உத்தரவு கொடுக்கறதில்லை. இந்த வசந்த பாக்குறீங்கல்ல, நீர் போதகர் தானே, ஸ்திரீயானவள் அமைதியோடு இருக்க வேண்டும் என்று பைபிளிலே போடப்பட்டிருக்கிறது. அவளுக்கு உபதேசம் சொல்வதற்கு அதிகாரம் கொடுப்பதில்லை. சாதாரண சொந்த புருஷன் மேலேயே உபதேசம் சொல்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்நிய புருஷர்கள் மீது இவர்கள் எப்படி உபதேசம் சொல்லலாம்? பைபிளிலே போடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிளிலே போடப்பட்டிருக்கிற வசனத்தை நீர் பார்த்தும் உன் தாயாரை கொண்டு வந்து பிரசங்கிக்கிறாய், உன் மனைவியை கொண்டு வந்து பிரசங்கிக்கிறாய். இதை பாஸ்டருங்கன்னா பாஸ்டருங்க கொஞ்சம் தான் பேசுவாங்க, பாஸ்டர் அம்மா தான் மேலையும் கீழேமா எகிரி எகிரி குச்சி ஆடுறது டாம்பரினை வச்சுக்கிட்டு. இந்த டிவியில் போய் பார்த்தீங்கன்னா குரூப் டான்ஸுங்க, எந்த டிவி எடுத்தாலும் குரூப் டான்ஸு, அழகாக பொண்ணுங்க அப்படி இப்படி வந்து ஆடுது, பையன் ஓடாந்து ஓடாந்து நடுவில் நடுவில் வந்து ஆடுறேன். என்ன இதெல்லாம் பார்க்கும்போது தெரியலையா? இது ஒரு ஆன்மீகமா? இதோடைய இறை வழியா? இதை பார்க்கும்போது கூடவா தெரியவில்லை? ஒரு உங்கள் கண்களை குருடாக்கப்பட்டு இருக்கிறது. உண்மையிலே உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய செய்திகள் மந்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆம், இப்படி வசனத்துக்கு வசனம், வசனத்துக்கு வசனம் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தையும் ஓரம் கட்டி விடுகிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு மிகவும் பெரிய பரிசுத்தவான், மிகப்பெரிய தேற்றவாளன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற பவுலின் உபதேசத்தையும் ஓரம் கட்டி கொண்டிருக்கின்றீர்கள். பவுல் தான் சொன்னார் பெண்கள் முக்காடிட வேண்டும் என்று. நீங்கள் ஜபம் செய்யும்போது மட்டும்தான் முக்காடிடுகிறீர்கள், மற்ற நேரத்தில் முக்காடிடவில்லை. மற்ற இடத்து நேரத்தில் உங்களுடைய அலங்காரங்கள் மற்ற ஆண்களுக்கு தெரியும்படியே தான் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். முக்காடிடாத தலைகள் சரைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் பவுல். ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஸ்திரீயானவள் உபதேசம் பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்.
இன்றைக்கு எத்தனை பெண்கள் மைக்கை பிடித்துக் கொண்டு ஆவியானவர் உங்கள் மீது இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோலி கமரா பால பால் பேக்கா லீஷன் தூரிலே கமரா மால மால் பொலியப்பா அப்படின்ற அது என்ன பாஷை? அநியாய பாஷை. ஒன்று உனக்கு எனக்கு புரிய வேணாம். இப்போ ஒருத்தம் அநியாய அந்நிய பாஷை பேசுகிறாரு, இன்னொருத்தர் அந்நிய பாஷை பேசுகிறாரு. இந்த அந்நிய பாஷை பேசுகிறவருக்கு அந்த அந்நிய பாஷை பேசுகிறவர் புரியணுமா இல்லையா? அவனுக்கு அவருக்கு என்னடா பேசுனாரு கேட்டால் தெரியாதுன்னு. என்ன கதை அடிச்சுன்னு இருக்கிற நீ? கதையை அடிச்சுக்கிட்டு நீ வந்து பிழைப்புக்காக தசம பாகத்தை மக்களிடத்திலிருந்து பிடுங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீ சபையை ஆரம்பித்துக் கொண்டு மிகவும் அற்பமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்னை பற்றி அந்த அந்த பாஸ்டர்கள் எல்லாம், அந்த ஆட்டோ டிரைவர்கள், அந்த மீன் விட்டு கொண்டு இருப்பார் ஒருத்தர், மீனை சொல்லி இருப்பார். அவர் என்னடன்னா அவர் பெரிய பாஸ்டர் ஆகிட்டார், அவர் பெரிய படகை வாங்கி விட்டார். இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு இரும்பு சாமான் பேர்ச்செம்பழம் விற்றுவன், என்னப்பா அது அநியாயமாக இருக்கு? அவர்கள் எல்லாம் என்னை கிண்டலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், ஏ இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதற்கு காரணம் என்ன? இவருடைய போதகர், இவர் இந்த கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபித்த போதகர் சொல்லி இருக்கிறார், அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமைப்பட விளங்கினதுண்டானால் நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். பொய் சொல்லி தேவனுடைய சத்தியத்தை மகிமைக்குள்ளாக்கலாம். தேவனுடைய சத்தியம் இருக்கு இல்லையா, அந்த சத்தியத்தை பொய் சொல்லி மகிமைப்படுத்தலாம். அதனால ஒண்ணுமில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையால் நிறைந்திருக்கும். பொய்யை உபயோகப்படுத்தலாம் என்று கூறிய பவுலின் வார்த்தைகளை பின்பற்றுகிறதா கிறிஸ்தவம்? இயேசு கிறிஸ்து கூறிய உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தையை பின்பற்றுகிறதா கிறிஸ்தவம்? எதை பின்பற்றி கொண்டே இருக்கின்றது? ஒன்று இதை பின்பற்று, இல்லை இதை பின்பற்று. நான் யூதருக்கு யூதனாகவும் பவுல் சொல்லுகிறார், வேஷம் போடுறாராம் மக்களை வந்து உண்மையான மார்க்கத்தில் சேர்த்து அவர்களை பரலோகத்திற்கு அனுப்புறதுக்கு வேஷம் போடுறாராம். எப்படி வேஷம் போடுறார்? நான் யூதருக்கு யூதரை போலவும், யூதர் இல்லாதவருக்கு யூதர் இல்லாதவரைப் போலவும், நியாயப்பிரமாணம் உட்பட்டவனுக்கு நியாயப்பிரமாணம் உட்பட்டவனைப் போலவும், நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவன் போலவும் ஆனேன். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பிரமாணத்திற்குள் இருக்கிறேன். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்றார் இயேசு. என்ன சொல்றாரு? ஏய், ஒருவன் வாசல் வழி தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும், பின்னாடி வரவன் கள்ளனும் பொய்யனுமாய் இருக்கிறான். அப்போ இப்படி யூதருக்கு யூதராய் நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனாய் வேஷம் போடுகின்ற பவுல் ஒரு பொய்யன் தானே? அவர் வாசல் வழியாய் நுழையவில்லையே. நன்மை செய்யும்படியாக நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நான் அப்படி போதிக்கிறதுனால் என்னை வஞ்சிக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். நன்மை வரணுமானா தீமை செய்யலாமா? அதை பேங்கில் கொள்ளை அடிச்சு ஏழைங்களுக்கு கொடுக்கலான்றார், வேற என்ன போய் பணக்காரன் வீட்டிலலாம் கொள்ளை அடிச்சு நீயா உன்னுடைய வருமானத்தில் கொடுக்குற, உன்னுடைய வருமானத்தை தூக்கி சேர்த்து வச்சுடு, வேற என்ன போய் கொள்ளை அடிச்சு தூக்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடு, ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்க்கம் அப்படின்றார். இப்படியாக அந்த கிறிஸ்துவ மதத்திலே பார்த்து கொண்டு இந்த விஷயங்கள் மிகவும் வேதனைக்குள்ளாக இருந்தது. நான் ஒரு நாடகம் கூட நான் ஏற்றி போட்டேன், உயிர் தெழி என்ற ஒரு நாடகம். எவ்வளவு காலத்துக்கிடா இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார், ஒழித்தந்தான்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க உயிர் தெழுங்கடா முதல்ல அப்படின்னு. கிட்டத்தட்ட 50 போதர்களுக்கு மேல அந்த அந்த நாடகத்திற்கு வந்திருப்பார்கள். 48 பேர் இரண்டாவது சீன்லேயே காலி போயிட்டாங்க, எல்லாருமே இழந்துருச்சு. கிறிஸ்துவத்தில் இருக்கும்போதே கிறிஸ்துவத்தினுடைய கொள்கைகளை எதிர்த்தவனாக தான் இருந்தேன் நான். என்னை பாஸ்டர்கள் எல்லாம் சொல்வார்கள், அவர் வந்தி கிறிஸ்து போல இருக்குது, அவர் கிறிஸ்துவை நேசிக்கிறேன். கிறிஸ்துவை நான் நேசித்ததனால் தான் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கவில்லை, நீங்கள் கிறிஸ்துவர்களாக கிறிஸ்தவம் என்ற பெயருக்குள்ளே இருக்கிறீர்கள். பைபிளில் எந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவம் என்று? ஒரே ஒரு இடத்தை காட்டுங்கள் பார்க்கலாம். அந்தியோகியா என்ற பட்டணத்தை சேர்ந்தவர்கள் இயேசுனுடைய சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டார், சொன்னார்கள். அவ்வளவுதான், அவர் கிறிஸ்து. இயேசு வந்து கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் முன்குறிக்கப்பட்டவர், இறைவனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற கிரேக்க மொழியினுடைய பதம். அதன் பொருட்டு தான் இயேசுக்கு கிறிஸ்து என்ற பெயர்.
அப்போ கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவர்கள், அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுடைய சகாபாக்கள். இப்ப நம்ம சகாபாக்கள் சொல்லலையா, ரசூலுல்லாவுடைய சகாபாக்களை, அது மணி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு மதம் அல்ல, மதம் ஆகாது, மார்க்கமும் ஆகாது. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல. எல்லாம் கிளீனா சொல்லிட்டார், முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அந்த இடத்துல. ஒரு வைக்கணும் இல்லையா, பார்க்கணும். வேதத்தினுடைய அர்த்தங்களையும் ஆழங்களையும் ஆய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இவ்வளோ தடிப்பு வச்சிருக்கிற யாருக்குன்னா ஒன்று தெரியுமா, எதுனா ஒன்று தெரியுமா? இதில் ஒரு 10 வசனம் தான் தெரியும். என்னென்னலாம் வசனத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அந்த வசனங்கள் தான் தெரியும். கர்த்தர் சொல்கிறார், இதோ உமக்கு முன்பாக மரண வழியையும் ஜீவ வழியையும் வைக்கிறேன். ஹலால் அறாம் அல்லாஹ் சொல்லிட்டான், ஹலால் இருக்குது அறாம் இருக்கு, எதை சூஸ் பண்ணிக்க சூஸ் பண்ணிக்க. இதுக்காக என் புள்ளிய அனுப்பி அவனை சாட்டில் அடிச்சு கன்னத்தில் தூப்பி முற்கிரீடம் வச்சு அடி அடி ஈட்டியில் குத்தி சாவச்சு அதுக்காக மீட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. சாபத்தை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், எதையாவது ஒன்று எடுத்துக்கோ, அவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். இப்பேற்பட்ட பிரம்மாண்டத்தை படைத்த இறைவன், அவனுடைய அத்தாட்சிகளை கண்ணுக்கூடாக பார்க்கின்றோம், அதிசயப்பட்டு போகிறோம். மருத்துவ உலகம் மனிதனுடைய படைப்பை கண்டு பிரமித்து நிற்கின்றது. இன்றைக்கு ஒரு காலத்தில் அதை பற்றி தெரியாமல் அறியாமல் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு வியாதிகள் அதிகமாக அதிகமாக, அதை பற்றி ஆராய்ச்சிகள் அதிகமாக அதிகமாக, டாக்டர்கள் மனிதனுடைய படைப்பை கண்டு பிரமித்து நிற்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பார்த்து இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவன், ஒரு இயேசு கிறிஸ்து வந்து செத்து உயிர்த்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுமா? உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சொல்லிட்டாரு, ஒரு கதை சொல்கிறார், லாசரு ஐசரியவான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. லாசரு என்றவன் பிச்சைக்காரன், ஐஸ்வரியவன் என்றவன் பணக்காரன். இந்த பணக்காரனுடைய வாசலிலே இந்த லாசரு உட்கார்ந்து கொண்டு இந்த பணக்காரன் எப்பொழுது சாப்பிடுவான், அவனுடைய எச்சில்கள் எப்பொழுது கிடைக்கும் என்று ஏங்கியவனாக இருக்கின்றான். பணக்காரன் தினந்தோறும் நண்பர்கள் வரவழைப்பதும் விருந்து உபசரிப்பதும் கியாம களியாட்டங்கள் கேலியாட்டங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பான். இவன் ஏக்கம் கொண்டு பார்த்து கொண்டு அவன் தூக்கி போடுகின்ற எலும்பு துண்டுகளை சாப்பிட்டு பசியாட்டி கொண்டிருந்தான். இந்த இரண்டு பேரும் மரிக்கிறார்கள், இரண்டு பேரும் மரிக்கிறார்கள். இந்த ஏழை லாசு என்று சொல்லப்படுகின்ற ஏழை ஆபிரகாமின் மடியிலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாயினால் சொன்ன ஒரு கதை, கதையல்ல இது போன்ற ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம், இது நடக்கவிருக்கின்ற ஒரு சம்பவம், இது நடக்கும் என்று சொன்ன ஒரு முன்மாதிரியான ஒரு இது. அப்போ லாசரு எனப்படுகின்றவர் இப்ராஹிம் அலைவாஸ்லம் அவருடைய மடியிலே இருக்கிறார். இப்ராஹிம் வந்து அவரை தாளாட்டி கொண்டு அவருக்கு சில கதை பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஆனால் ஐஸ்வர்யவான் நரகத்திலே வேதனையிலே எரிந்து கொண்டிருக்கின்றான். அப்போது சொல்லுகின்றான் ஆபிரகாம் இடத்துல, ஆபிரகாமே அந்த லாசுருவை அனுப்பி ஒரே ஒரு சொட்டு தண்ணீரை எனக்கு கொடுக்க சொல்லும், என் தாகத்தை நான் தணித்துக் கொள்வேன். இல்லை, உன்னுடைய வாழ்நாட்கள் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றார். சரி, என்னுடைய வாழ்நாட்கள் முடிந்து விட்டது, என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இதை பொய் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சொர்க்கமும் நரகமும் பொய் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை நீர் வெளியே அனுப்பினீர் என்றால் கொஞ்ச நேரம் நான் போய் அவரிடத்தில் போய் சொல்லிவிட்டு, ஆமாம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அது கடுமையான வேதனைக்குரியதான ஒரு இடமாக இருக்கிறது, நீங்கள் அதில் தப்பித்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு வருகிறேன். அப்போ ஆபிரகாம் சொன்ன வார்த்தை சொன்னார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார், சகல தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் எச்சரித்த போது அவருடைய வார்த்தைகளை கேட்காத அந்த கூட்டம், சகல வேதங்கள் உங்களிடத்திலே வந்தபோது அவைகளை கேட்காமல் அசட்டை செய்த அந்த கூட்டம், உங்களில் ஒருவன் உயிர் தெழுந்து போய் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் என்று இயேசுவே சொல்லிவிட்டு, இயேசுவே உயிர் தெழுந்து போய், எப்பா நம்புங்கப்பா பரலோகம் ஒன்று இருக்கணும், இது யார் நம்புவாங்க, யார் இதை செய்வாங்க, இல்லை என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் பார்க்கின்றீர்கள் இந்த யூடியூப்ல, நான் ஏனோ தானோ என்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கின்றேன் பைபிளுடைய விஷயங்களை, என்னை இஸ்லாத்திற்கு மாற்றிய காரியங்களை, கிறிஸ்தவம் எனக்கு இஸ்லாத்தை மாற்றிய காரியங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே தவறுதலாக பேசிவிட வேண்டாம் யாருமே.
இது இஸ்லாம் மார்க்கம் இப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல. உனக்கு சகோதரியே உனக்கு வேலை வேண்டுமா? இயேசுவை ஏற்றுக்கொள், அப்படி என்றால் நீ ஓடிவிடுவாய். உன் கேன்சர் கட்டி சுகமாக விட வேண்டுமா? இயேசுவை ஏற்றுக்கொள், அப்படி என்றால் ஓடிவிடுவாய். இஸ்லாம் யாரையும் அப்படி அழைப்பதில்லை. ஆசை வார்த்தைகளை காட்டி அழைப்பது ஒருபோதும் இல்லை. இஸ்லாம் இடுக்கமான வாசல். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும், அதன் பாதை அகலமாக இருக்கிறது, அதன் வழியை உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசல்கள் வழியாக உட்பிரவேசியுங்கள், அதில் உட்பிரவேசிக்கிறவர் சிலர். அந்த இடுக்கமான வாசல்கள், இடுக்கமான வாசல்கள் மூலமாக தான் நான் உட்பிரவேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நோம்பை பற்றி தெரியுமா என்ன கடுமையான நோம்பு என்று? அதையும் மீறி தாங்கிக் கொண்டு இறைவனிடத்தில் சக்தியை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களைப் போல டீயை குடித்து கொண்டு, சாத்துக்குடி ஜூஸை குடித்து கொண்டு, வெறும் 9 மணிக்கு நோன்பு ஆரம்பித்து 2 மணிக்கு வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுகின்ற நோன்பு இல்லைம்மா. அது இது அருமையான நோன்பு. உண்மையாகவே நோன்பு என்றால் என்ன என்ற ஒரு அந்த அர்த்தமே இஸ்லாம் மார்க்கத்திற்கு வந்த பிறகு தான் எனக்கு புரிந்தது. ஆஹா, இதுதான் நோன்பு. இது பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு விஷயம் இஸ்லாமுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அர்த்தமுள்ள மார்க்கம் இஸ்லாம். ஏன் அர்த்தமுள்ள மார்க்கம்? இது மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. உங்களைப் போல பவுல் என்கிறவனால் தோற்றுவிக்கப்பட்ட கிறிஸ்தவம் அல்ல இது. இது தேவனாகிய கர்த்தரால், யெகோவாவினால், சேனைகளின் கர்த்தராகிய யெகோவினால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம். ஆதாமின் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே இது இப்போது தோன்றிய மார்க்கமா? ஒருபோதும் இல்லை. இப்படியாக மக்களை வஞ்சித்துக் கொண்டு, மக்களை ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பெந்தகோஸ்தே என்ற பிரிவினர். அவர்கள் தரும் தொல்லைகள் தான் மிகவும் ஏராளம். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? எனக்கு தெரிந்து 2 மணிக்கு சர்ச்சி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடணும். பெண்கள் எல்லாம் ஒரு ஒரு வீட்டுக்காக போவாங்க. ஒரு வீட்டுக்காக போயிட்டு சர்வே பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கு யார் என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டுக்கு யார் என்ன செய்கிறாரு அப்படின்னு. அது அது இருக்குதா, ஒரு அடியாக பொழன்னு கொட்டி தீர்த்துறோம். இல்லை சிஸ்டர், வேலைக்கு போகிறதில்ல சிஸ்டர், கஷ்டம் சிஸ்டர், அது சிஸ்டர், பட்னி சிஸ்டர், அவனுக்கு வேலை இல்லை சிஸ்டர், வேலை இல்லை சிஸ்டர், வாடகை கொடுக்கல சிஸ்டர், இதெல்லாம் சேகரித்து வந்துடுவாங்க. சேகரித்துக்கு வந்தோடனே ப்ரொஃபைல் செட் பண்ணி ஐயா கிட்ட கொடுத்துருவாங்க. போதகிட்ட எப்படியாவது அவங்கள வர பார்ப்பாரு. அப்பொழுது வருவார் ஐயா, அன்பான சகோதரியே, நீ மிகவும் கஷ்டப்படுகின்றாய், இயேசுவை விட்டு விலகி இருக்கின்றாய், உன் குடும்பத்தில் வறுமை, உன் குடும்பத்தில் கஷ்டம், வேலை இல்லை. அவனா ஒரு சிஸ்டர் சொல்ல, உன்னை பற்றி தான் சொல்கிறாரு ஐயா, உன்னை பற்றி தான் சொல்கிறாருன்னு. இதுக்கு ஐயோப்பா, அவர் பயபக்தியில் இதில் சொல்கிறார் போல இருக்கே அப்படின்னு தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய, வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட், யூ சியச் யூ சீக் வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட். முதலாவது சொர்க்கத்திற்கு உண்டான வாசலை தேடு. சொர்க்கம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? எந்த மார்க்கம் நம்மளை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறது? கிறிஸ்துவம் ஒன்றும் தெரியாமல் அவர்கள் போதகர்கள் சொல்வார்கள், பைபிளை பார்த்து குரான் காப்பி அடிக்கப்பட்டது என்று. ஏன் பைபிளை பார்த்து குரான் காப்பி அடிக்க வேண்டும்? இஸ்மவேல், இஸ்ரவேல் இரண்டு பேரும் சகோதரர்கள். இஸ்மவேலுடைய வரலாற்றிலே இஸ்ரவேலுடைய சந்ததிகள் வருமா இல்லையா? அண்ணனுடைய வரலாற்றை எழுதும் பொழுது, அண்ணனுடைய விஷயத்தை சொல்லும்போது தம்பியுடைய சங்கதிகள் வந்தாக வேண்டும். தம்பியினுடைய விஷயத்தை சொல்லும்போது அண்ணனுடைய சங்கதிகள் வந்தாக வேண்டும். அப்படி இருக்கும்போது எப்படி காப்பி அடிக்கப்பட்டதாகும்? எப்படி அண்ணனுக்கு யார் சித்தப்பாவோ அவர் தான் தம்பிக்கு சித்தப்பா, அண்ணனுக்கு யார் அத்தையோ அவர் தான் தம்பிக்கு அத்தை, அண்ணனுக்கு யார் மாமாவோ அவர் தான் தம்பிக்கு மாமா. அப்படி இருக்கும்போது இது குரான் வந்து அப்படி அப்படியே இருக்கிறது என்று சொன்னால், இது காப்பி அடிக்கப்பட்டது என்றால் உறவு முறைகள் ஆயிற்று. அந்த சிந்தனை கூடவா இல்லை. ஒரு சகோதரியின் இடத்திலே கேட்டார்கள், ஒரு சகோதரி ராணிப்பேட்டையில், ஒரு சகோதரி, ஒரே ஒரு சகோதரிக்காக நான் ராணிப்பேட்டைக்கு சென்றேன், அங்கே அந்த பள்ளிவாசலில் இருக்கிற இமாம் இடத்திலே அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், எனக்கு குரான் வேண்டும். எதற்காக குரானை கேட்கின்றீர்கள்? இல்லை, ரெண்டு சமுதாயம் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் இஸ்ரவேல், ரெண்டாவது சமுதாயம் இஸ்மவேல். ஒரு ரெண்டு சமுதாயத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை பழுகி பெருக செய்வன் என்று இஸ்மவேல் சமுதாயத்தை ஆசீர்வதிக்கிறார்.
அவருடைய எல்லையை குறிப்பிட்டிருக்கிற இந்தந்த இடத்திலெல்லாம் நீர் வாழ்வாய், உம்மிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பைபிளிலே அந்த இஸ்மவேல் சமுதாயத்தை மூடி மறைத்து விட்டார்களே. ஆகவே எங்களுக்கு குரான் வேண்டும், ஒருவேளை குரானில் இருக்குமா என்று கேட்டிருக்கிறார்கள். அதே குழப்பத்தில் தான் நானும் இருந்தேன். பைபிளிலே இரண்டு சமுதாயம் இருக்க, ஒரு சமுதாயத்தை மட்டும் வெட்டி தூரம் எடுத்துவிட்டு, ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டும் காட்டி, அதிலும் பொய் பித்தலாட்டங்களான சில உங்களுடைய கற்பனைக்கேற்றபடி சில வார்த்தைகளை கூட்டியும் குறைத்தும், அந்த வேதத்தில் ஒரு வசனத்தை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று வேத வசனம் இருக்க, நீர் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் ஒரு வசனத்தை கூட்டுகிறாய், ஒரு வசனத்தை குறைக்கிறாய். இப்பொழுது வந்த மொழிபெயர்ப்பில் முன்னாடி இருக்கின்ற மொழிபெயர்ப்பின் அர்த்தங்கள் வேறுபட்டு இருக்கின்றது. எப்படி இப்படி கை வைக்கிறாமா? அவே அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், பொய்யோ உண்மையோ, ஓ உங்களிடத்தில் ஒரு பொருளை எட்டு வந்து இது இந்த போன் ரொம்ப நல்ல போன், இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றால் கண்மூடித்தனமாக நீங்கள் கொண்டு போய் வாங்கி விடுவீர்களா? இந்த போனை வாங்கிடுவீர்களா? எத்தனை பேரிடத்தில் விசாரிக்கிறீர்கள் இது வாங்கலாமா என்று? நண்பர்களிடத்திலே போன் போட்டு கேட்கிறீர்கள், இந்த போன் விலைக்கு வந்திருக்கிறது, இது சரியான போன் தானா, இது தரம் வாய்ந்ததா, இது நன்றாக வேலை செய்யக்கூடியதா என்று விசாரிக்கிறாயே. குரானை பார்த்து, பைபிளை பார்த்து குரான் காப்பி அடிக்கப்பட்டது என்று சொல்லும்போது உனக்கு சிந்தனை வர வேண்டும், ஒருவேளை குரானில் அப்படி என்ன இருக்கிறது, பைபிளை போலவே இருக்கிறதா குரான், அதை வாங்கி படிக்க வேண்டுமே என்று நோக்கம் வர வேண்டும் அல்லவா? ஈசா அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர் கொல்லப்படவும் இல்லை, மாறாக அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டார், அவருக்கு வேறொருவர் ஒப்பாக்கப்பட்டார் என்று வசனத்தை பார்க்கின்றீர்களே, ஒருவேளை இருக்குமா? நீ நம்பிக்கொள்கிறாயோ நம்பவில்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம், முதலில் இருக்குமா என்ற கேள்விக்குறி உன் மனதில் எழ வேண்டும், சந்தேகம் எழ வேண்டும். ஒருவேளை தனக்கு பின்னால் வந்த ஒரு வேதம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியருடைய வேதம் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்றால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அவர்கள் சும்மாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய இது மார்க்கம் இல்லை என்று உங்கள் போதகர்கள் அவருடைய பிழைப்புக்காக உங்களுடைய கண்களை கட்டலாம், உங்களுடைய வாயை கட்டலாம். உங்களுடைய சிந்தனை எங்கே போய்விட்டது? உங்களுடைய அறிவு எங்கே சென்று விட்டது? சிந்தித்து பாருங்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ. கிறிஸ்தவர்களே, நீங்கள் குரானை வாங்குங்கள், குரானை வாங்கி படியுங்கள். குரான் உங்களுக்கு தேவை என்றால் உங்கள் வீடு தேடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். போதும் போதும் போதும், இந்த போதகர்களின் வாய்களை நீங்கள் முறைத்து பார்த்து கொண்டிருந்த நாட்கள் போதும், இன்றைக்கு பார்க்கின்றீர்களா எல்லா போதகர்களுமே தான் வசதியாக இருக்கிறார்கள், போதகர்கள் செல்வ சீமான்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் இன்றைக்கும் தண்டல் வாங்கிக் கொண்டு வட்டிக்கு கட்டி கொண்டு இருக்கின்றீர்கள். சாட்சி சொல்வதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. ஆலயத்திலே நான் கண்கூடாக பார்த்த ஒரு சாட்சியை சொல்கிறேன். ஒரு அம்மா எழுந்துச்சு, அந்த அம்மாவுக்கு 600 ரூபாய் தேவையாம், வாடகை கட்டணும். அந்த வாடகை ஒரு பேர் மூக்குத்தி தான் இருக்குது அந்த அம்மாவுக்கு, 600 ரூபாய் தேவை. இந்த என்ன பண்ணுச்சு, இந்த அம்மா அந்த மூக்குத்தியை கட்டி கொண்டு போய் ஒவ்வொரு சேட்டு கடையிலும் போய் வைக்க போகிறது. அப்போ எல்லாருமே எல்லா சீடும் என்ன சொல்கிறான், 450 மேலுக்கு தரமாட்டேன், 450 மேலே தரமாட்டேன்னு சொல்கிறான். அந்த அம்மாவுடைய சாட்சி இது நின்று ஒரே அழ, யோ ஏசப்பா இந்த மூக்குத்திக்கு 600 ரூபாய் கொடுக்கணும் நடு ரோட்டில் நின்று. சரி, அப்படி போன உடனே ஒரு மார்வடி 600 ரூபாய் கொடுத்துட்டான். சொன்ன உடனே பாஸ் அழையலுயா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம், ஏ மார்வடி இயேசுவை போல மார்வடி மாறினார். மார்வடி இயேசுவை போல மாறினா என்ன கதையாம், அந்த ஒரு மார்வடி இயேசுவை போல மாறினார். அந்த மார்வடியின் மனதிலே இயேசு புகுந்து அந்த அம்மாவுக்கு 600 ரூபாய் கொடுத்ததற்காய் ஸ்தோத்ரிப்போம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என்ன காமெடி பீஸ், காமெடி நடந்துட்டு இருக்கு, காமெடி சேனல் தான் அது. இப்படியாக ஒரு சாட்சிகள், இப்படியாக ஒரு சாட்சிகள், அப்படியாக மக்களை ஏமாற்றிக்கொண்டு இன்றைக்கு மக்களை நயவஞ்சகப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வசனம் இருக்கிறது, அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களிடத்தில் படித்துவிட்டு நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
உங்கள் போதகர்கள் வசனம் சொல்லுது, அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். எரேமியா 9:3, அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தில் பலத்து கொள்வது, இந்த தேசத்தில் பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல. நீங்க நினைச்சுன்னுக்கிறீங்க, கர்த்தர் வந்து அவரை உயர்த்துறார். அவர் சொல்றாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஊழியக்காரன், கர்த்தர் உயர்த்துறான். ஊழியக்காரன் மட்டும்தானே உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். உங்களையும் ஏன் உயர்த்தல கர்த்தர்? ஊழியக்காரன் மட்டும் உயர்த்துறாரு, ஊழியக்காரன் அவர் உயர்த்திட்டார். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல. என்ன சொல்றார் அடுத்தது? பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்து இருக்கிறார்கள். ஒரு பொல்லாப்பிலிருந்து இன்னொரு பொல்லாப்புக்கு, ஒன்று மறுக்கிறாங்க, ஏக இறைவனை மறுக்கிறது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து சுகம் அளிக்கிறாருன்னு இன்னொரு பொல்லாப்புக்கு என்னையோ அறியாதிருக்கிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்க பாஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ் உங்ககிட்ட கிடையாது, உங்க பாஸ்டர் அம்மா போட்டுக்கிறது வச்சுனுக்கிற பீரோவில் வச்சுனுக்கிற புடவை உங்ககிட்ட கிடையாது. அதை நான் பார்த்துருக்கேன், என்னெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி தான், இப்படி எத்தனை காலத்திற்கு நீங்கள் ஏமாற்றம் அடைந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? இன்னைக்கு இப்படி பார்க்குறோம், ரம்ஜானில் அவங்கவுங்க ஜக்காத்துகளை எடுத்துக்கொண்டு ஏழைகள் வீடுகளுக்கு நான் அவர்களாகவே சென்று கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் மார்க்கத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது? அங்கே போட்டுருவாங்க, அங்கே அங்கே சகோதரியே, ஒரு குழந்தைக்கு கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்கிறதுக்கு 600 ரூபாய் ஆகும், ரெண்டு குழந்தைக்கு துணி எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் ஆகும். நீங்கள் டிடி மூலமாக செக் மூலமாக எங்ககிட்ட அனுப்பிச்சிருங்க, நாங்கள் துணி எடுத்து மாட்டிடுவோம். ஏன் எங்களுக்கு எடுக்க தெரியாது? நீ வந்து சகோதரியே, உன் அண்டை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு கொடுத்துட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொன்னினா பரவாயில்ல, எல்லாத்தையும் அவங்ககிட்ட டிடி மூலமாகவோ செக் மூலமாகவோ அனுப்பிவிட வேண்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ சேனல்கள் விளம்பரம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் எந்த அளவிற்கு அங்கே பணம் கொட்டு கொண்டிருக்கின்றது பாருங்கள், விளம்பரம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே வந்து அந்த டான்ஸ் ஆடுகின்றவர்கள், அவர்கள் கேசட்டை போட சொல்லி அவர்கள் பணம் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் அந்த சூட் போட்டுக்கொண்டு திடீர் வயசான பாஸ்டர்கள்லாம் ஹீரோ ஆகிட்டு இருக்காங்க. ஆகவே அன்பான கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், உங்களிடத்திலே வருகின்ற ஒரு மார்க்கத்தை விட்டு தள்ளிவிடாமல், அதை ஒதுக்கி விடாமல், அது என்ன மார்க்கம்? இஸ்லாம் என்று சொல்லுகிறார்களே, இஸ்லாமியர்கள் உபவாசம் செய்கிறார்கள், 5 வேளை தொழுகை நடத்துகிறார்கள், ஹஜ்ஜு செய்கிறார்கள், எல்லாவற்றையும் கண்கூடாக பார்க்கிறீர்களே, இது நம்முடைய தேவனாகிய யெகோவாவின் மார்க்கம்தானா? இது நம்முடைய சேனைகளின் கர்த்தராகிய யெகோவாவின் மார்க்கம்தானா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு விடை கிடைக்கும், நீங்கள் பரலோகத்தின் வாசலை அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டே விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாத்துஹு. إسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون ألحاني فألحاني له